பாருங்க வந்து தலையை காட்டினாரு, அதை போட கொடுப்பீங்க. இந்த இந்த ஹெட்ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டோம். மரம் மரண ஹெட்ஷாட் எனக்கு தெரிஞ்ச மாட்டானுங்க. போற போற பிஎஸ் பிஎஸ் போற நேரம் கிட்ட வட 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 வந்து போறா வந்து போற ஸ்கோப்பு கிட்ட அவ்வளோதான். வேற லெவல் வேற லெவலுமே. 10 நோமர்ஸ் கில்டுமே அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதில் எப்படி சேரணும்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோமர்ஸில் சேரணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும், நோமர்ஸில் சேர்ந்தால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாண்டுருக்கும். அது என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபன் லைன்லேயே இந்த மேட்ச் அப்படியே போயிட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமாக போக போகுது. அந்த மேட்ச்சை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஹெட் ஷாட்லாம் எப்படி அடிக்க போகிறோம். 13 கில் அடிச்சிருக்கோம் நம்ம மட்டுமே, 13 கில் அடிச்சிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிபன் லைன் ப்ளஸில் தான். எல்லோரும் சொல்லுவாங்க ப்ரோ என்னால் ட்ரிபன் லைன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கில் அடிக்க முடியாது, இனிமேல் வந்து என்ன போட்டுறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்து நம்ம எப்படி அடிக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம சொல்லி தருக்கிறேன். என்னடா இது அப்படின்னு பார்க்குறீங்களா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து கற்றுட்டு போகலாம், கொஞ்சம் ஃபன்னியாக வந்து பண்ண போகிறோம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இறங்கிட்டோம். கீழே பாருங்கள் எவ்வளோ 999 ப்ளஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த மேட்ச் ஃபுல்லாக எனக்கு மட்டும் கிடையாது, எங்கள் டீம்மேட்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 999 ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா. ஏன்னா இங்கேருந்து வைஃபை சேஞ்ச் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வேலைக்காகல. பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்றது. இங்கேருந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ட்ரிபிள் லைன் மட்டும் அந்த பக்கத்தில் ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கேன். யார் யார் ட்ரிபிள் லைன் மேலே கண் வச்சுட்டு இருக்கீங்க, கடைசி வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். ட்ரிபிள் லைன் பார்த்தீங்கன்னா 800 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மில்லுக்கு போயிட்டுருக்கோம். மில்லுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே மில்லுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ மில்லுக்கு போனோடனே என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னியான விஷயம் நடக்கும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லைன் தான் இருக்குது. எனிமி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனிமி வந்துகிட்டே இருக்காங்க. மில்லுக்கு வந்து போயிட்டுருக்கோம், வந்துட்டுருக்கோம், போயிட்டுருக்கோம், வந்துட்டுருக்கோம். ட்ரிபிள் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இறங்க கூட மாட்டேறான், அவங்க தொங்கினே இருக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குளிச்சு கிடக்கிறேன். உங்களுக்கே தெரியும் எப்படியாப்பட்ட ட்ரிபிள் லைன் இருக்குது. இந்த மாதிரி ட்ரிபிள் லைன் யாரெல்லாம் வந்திருக்கு, யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. எனிமி வந்துட்டாங்க பக்கத்தில், எனிமிக்கும் அதே ட்ரிபிள் லைனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களும் ரன்னிங்லேயே இருக்கானுங்க. எனக்கு மட்டும் ட்ரிபிள் லைனா இல்லை ஊருக்கே ட்ரிபிள் லைனா யாருக்கு தெரியும். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி மேட்ச் விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடிச்சுக்கிட்டே இருக்கோம், அவங்க சாவை மட்டும் டக்குன்னு பார்த்தா ஒரு குளுவால் போட்டான். அதனால் அவங்க மிதக்கினே போகிறானுங்க, அடப்பா வீலா. அதுக்கப்புறம் வேறு குளுவால் போட்டானுங்க. அதுக்கப்புறம் தலைவர் தலையை காட்டுவார், தலையே ரெண்டு வச்சு வச்சு போயிட்டே இருப்போம், போட்டு வச்சு செஞ்சுட்டே இருப்போம். இப்போ பாருங்க வந்து தலையை காட்டினேன், அடை போட அடி கரக்காரன்னு அடிச்சு விட்டாச்சு. நாக்காரன்னு கூட தெரியல, அவன் எப்போ சாவானோ அப்படி கூட தெரியல. அப்போ நாக்காரனா இல்லையானு கண்டிப்பாக எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறதே தெரியல. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஹெட்ஷாட்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. லைக் வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பீங்க. இந்த ஹெட் ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மரண ஹெட் ஷாட் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லுவேன். வேறு லெவலில் இருந்துச்சு இந்த ஹெட் ஷாட் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பசங்க ப்ரோ என்ன ப்ரோ இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரோஹித் 45 ஆன்டி புயா மன்னன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காப்புல. எப்போ பாரு புயாவே அடிக்க மாட்டான், அதனால் அவன் பேர் வந்து ஆன்டி புயா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேடு கொசுமாட்டியா வந்து பேர் வச்சிருக்கான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மூவ் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு ஒரு இடத்துக்கு கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா எனிமி வந்து கிட்ட வந்து ஃபேஸ் பண்ண வந்துட்டான். அந்த நேரத்தில் என்ன நடக்கும், எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எப்படி ட்ரிபிள் லைனில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் மிகப்பெரிய ஒரு வந்து ஒரு ஃபைட் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசியஸை வச்சு ஆட ஆரம்பிப்பேன். ப்ரீசியஸை வச்சு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் விழுந்திருக்கும். அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. இங்கே ஆட்டோக்கார் ஏ ரவுடி பேபி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோக்கார பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டிங்க வந்து நின்று அதுக்கும் ட்ரிபிள் லைன் ப்ளஸ் தான் போலுது. வண்டி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போய் இங்கேருந்து வளைச்சிக்கிட்டு போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் வந்து நிற்குது அந்த பொண்ணு. ஆடா பொண்ணே சாவடி, அந்த பொண்ணை சாவ செத்துப்போ. இங்கேருந்து ஆட்டோ ஓட்டின்னு போயிட்டு கஷ்டப்பட்டு வளைச்சிக்கின்னு டேர்ன் பண்ணின்னு மறுபடியும் இந்த பக்கமாக வந்திருக்குது. எவ்வளோ பெரிய நூபாக இருக்கும் இது, என்னடா அவன் நூபா அடிச்சுட்டு போட்டிருக்கானே அப்படின்னு பார்க்காதீங்க. ட்ரிபிள் லைன்லேயும் இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வீடியோவில் தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்க முயற்சியோ அப்படின்னு பார்க்கலாம். கீழே கிளாக் டவர் வந்துட்டுருக்கோம். இப்போ தான் அந்த அருமையான ஒரு ஃபைட் சுவாரஸ்யமான ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணி. ஒரு வண்டிக்கார வரான், அடடாடாடா இவனு வேறு ட்ரிபிள் லைன் ப்ளஸ்ஸு எப்படி இருக்கு பாருங்க ட்ரிபிள் லைன் ப்ளஸ்ஸு. அவனுக்கு வண்டி ஓட்ட தெரில, ஐயா ஜாலி அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியல. நான் தப்பிச்சேன், ஒரு பொண்ணு வண்டி ஓட்டின்னு வருது, ஒரு பொண்ணு காய்ச்சி ஒரு பையன் இது ஓட்டின்னு வரான், என்ன நடக்குதுடா இது, அடாராடா ஒரே நூப்பு கூட்டமாக இருக்குது ப்ளஸ் ட்ரிபிள் லைனாக இருக்குது. செம ஜாலியாக இருந்துச்சு இந்த மேட்ச்சு, கொஞ்சம் த்ரில்லிங்காக போச்சு. அதனால உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு வந்துட்டு நாம் வந்துட்டோம் நம்மளோட இடத்துக்கு, கிளாக் டவருக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபைட் நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவரில் ஒருத்தன் இருந்துட்டு இருந்தானுங்க. இங்கே தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசிஸ் சேஞ்ச் பண்ணி ஆரம்பித்தேன். ப்ரீசிஸை வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்லித்தரேன், நீங்கள் வந்து கேட்பா நீ அவ்வளோ பெரிய எவ்வளோ தடா நீங்கள் சொல்லித்தரதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏதோ என்னால் ஒரு 4-5 பேர் வந்து கற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இது டிஃபால்ட்டில் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ண அடிக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீசீசன் மாற்றி இங்கேருந்து கரெக்டாக ஸ்கோப் பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம அடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து புஷ் பண்ணி தான் முன்னாடி போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது, எப்படி இதை தான் யூஸ் பண்ண போகிறோம், அப்படி பொறுமையாக நான் வந்துகிட்டே போகலாம். யாருமே பேசாதீங்க, நம்ம எங்கே நம்ம போகிறோம் எனிமையை அடிக்கிறதுக்கு. ஓகே, யார் யாரில் டோரா பூஜை பார்க்க போகிறீங்க இந்த சம்மர் ஹாலிடேயில் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மர் ஹாலிடேவே இல்லை ப்ரோ, இப்போ தான் பொங்கல் ஹாலிடே முடிஞ்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலிடே விட்டுட்டாங்க, லீவ் விட்டுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மரணமான தரமான யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் மேட்ச் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபன் மேட்ச்சுக்கு எப்படி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். நோ மெர்சி புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா 10 கிளைகள் வந்து உருவாகிட்டு உள்ளது. 10 கிளையுமே 10 நோமர்ஸு கில்டுமே அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதில் எப்படி சேரணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறேன், நாளான்னைக்கு போடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். 21ஆம் தேதி காலையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோமர்ஸில் சேரணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும், நோமர்ஸில் சேர்ந்தால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யாராக இருக்கலாம் நோமர்ஸில் சேரணும் ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. அந்த வீடியோ அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் எப்படிலாம் வந்து சேர்ந்துடணும் அப்படின்றது. நான் வந்து நோமர்ஸில் சேர்ந்தால் என்னடா எனக்கு ப்ரோஜனம் அப்படின்னு மட்டும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. அது வந்து என்ன ப்ரோஜனம்னு அந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், 2 நாள் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மரண மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோமெரிசிக்கிளில் என்னென்ன பெனிஃபிட் அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போகிறோம், அந்த நோமெரிசிக்கிள்டு எத்தனை கில்டு வாக்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஐயோ உங்கள் ஃபைட்டை மறந்துட்டுமே. ஓகே, இந்த ஃபைட்டில் என்ன அடிச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டவரில் வந்து மேலே உட்காந்துருந்தானுங்க, அவங்கள மேலே ஏறி வந்து அடிச்சிருந்தோம். மேலே ஏறி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ட்ரிப்ளன் ஆயிடுச்சு. அதில் மேலே ஏறி கரகரகரம் வந்து முடிச்சு விட்டு போயின்னு இருந்துட்டோம். நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா லேண்ட் மைன் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் உள்ள மேலே ஏறும்போதே லேண்ட் மைனில் செத்துங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் எத்தனை பேரில் லேண்ட் மைன் செத்துருக்காங்க. அதுக்காக புதுசாக நிறைய ட்ரிக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். நானே நிறைய தட்டி செத்து போயிருக்கேன், நிறைய பேர் லைவ் பார்த்துருந்தாலே தெரியும். பைத்தியக்கார மாதிரி போயிட்டு லேண்ட் மைனில் ஏறிட்டு அங்கே போய் செத்து போயிடுவேன். அந்தமாரி புஷ் பண்ணுறேன் கொஞ்சம் அதை போல் அந்தமாரி ஆடும்போது பார்த்திங்கன்னா நிறைய தேடி நான் வந்து செத்துருக்கேன். ஸோ அதை போல் ஆடாதீங்க, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக ஆடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் நாக் ஆகிட்டான், ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாமல் போய்ட்டு கீழே அடிக்காமல் போனால் அவனுக்கு ட்ரிபிள் லைன் அடிச்சு எனிமிக்கு ட்ரிபிள் லைன் ஆகாதனால அவனை வச்சு செஞ்சு விட்டானுங்க. இப்போ பாருங்கள் நான் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனிமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லைன்லேயே ஆகலை. அதுக்குன்ட்டு இந்த வீடியோவும் ஹேக்ன்றாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லைன் ப்ளஸ் ட்ரிபிள் லைனில் தான் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டுமே இல்லாமல் அவங்க எல்லாருக்குமே நான் வந்து கேட்டுகிட்டே விளையாண்டுருந்தோம். ப்ரோ உனக்கு எவ்வளோ ப்ரோ அப்படின்னு எனக்கு கேட்டானுங்க. ப்ரோ எனக்கு 99 வந்துருச்சு, எனக்கு ட்ரிபிள் நைன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாண்டுருந்தோம். அந்த மேட்ச் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக போயிருந்துச்சு, கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும். மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றிட்டு கிளாக் டவர் வழியாக வந்துட்டுமா, மறுபடியுமே கிளாக் டவருக்கு போவோம். அங்கே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஃபைட் நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவனை அடிக்கிறோம் எவனை போகிறோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 800 ஆகிடுது, கொஞ்சம் நேரம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா 40-43 ஆகிடுது. என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல, அவனுக்கு விளாட்றவங்களுக்கும் தெரியல. யார் யாரெல்லாம் நோட் பண்ணிங்க என்னோட ஹையஸ்ட் பிங்க் எந்தெந்த இடத்துலலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் நிறைய நல்லா நோட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓ, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்லேயே வந்து வச்சுட்டுருக்கீங்க, பிங்க்லேயே கண் வச்சுட்டுருக்காதமா. அதனால் பார்த்தீங்கன்னா பிங்க் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம்லேயே வந்து டிசைட் பண்ணலாம் பண்ணாது. ஸோ உங்களோட ஸ்கில் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஸோ பிங்க் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நெட்ஒர்க் வந்து நெட்ஒர்க்கும் இம்பார்ட்டன் தான். ஒரு கேம் ப்ளே வந்து பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் இம்பார்ட்டன்ட், நெட்ஒர்க் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் இம்பார்ட்டன்ட். மூணுமே இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு பண்ணால் மட்டுமே அந்த இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதிக்க முடியும் ஃப்ரீ ஃபயரில். இது மூணுமே இல்லைனா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மூணுமே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அச்சீவ் பண்ணலாம். நம்ம வந்து நான் கற்றுக்கிட்டதே பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டீங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ நாங்கள் விளையாடும் போது எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷமே ஆச்சு. கன்னு க்ளூவில் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த எக்யூப்மெண்ட்டு, அந்த ஃபோர் கிரிப்பு, அதுக்கப்புறம் அந்த மசில்ஸ், அதெல்லாம் யூஸஸ்லாம் கற்றுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. வேறு ஓகே, அதெல்லாம் வரவெல்லாம் பேசாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளாக் டவருக்கு போயிட்டுருக்கும். கிளாக் டவரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசீஸ் வச்சு தான் ஆடிட்டுருக்கோம். ப்ரீசீஸ் வச்சு ஆடிட்டுருக்கும்போது அந்த இடத்துல வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்டை பார்த்தாலே அப்படியே நான் ப்ரீசு இப்படி அடிக்கிற ப்ரீசீஸில் நம்ம ப்ரீசீஸ் பிளேயராக மாறிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன். ப்ரீசீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் ஓடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணி அடிக்க முடியாது. நம்ம கரெக்டாக ஸ்கோப் எடுத்து போயிட்டு எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும். பார்த்துட்டு எனிமி வந்துட்டாங்க, என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். அங்கே மேலே உட்காந்துட்டு இருக்கானுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான ஃபைட்டாகவே நடந்துட்டு இருந்தது. நான் பார்த்துட்டேன் எனிமியை இங்கே உட்காந்துருந்தானுங்க. கரெக்டாக ஸ்கோப் பாருங்க, கரெக்டாக எனிமி மண்டையில் தான் போகுது. ஒருத்த முன்னாடி வந்து ஆட்டி விட்டு போயிட்டான். அடா பாவி, யாராவும் கரெக்டாக ஸ்கோப் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டி விட்டு போயிட்டு இருக்கான். டேமிட்டே, யாரும் அவன் மண்டையை கூட்டு வந்து மண்டையில் ஒரு சொறு வருது. டேமிட், கெட்டப்படா
ஐயோ இதனால் சூப்பர் அடிக்கிறானுங்க, ப்ரோ பிளேயராக இருப்பானுங்களோ இல்லை நெட்ஒர்க் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஆமாம் ஆமாம், டே மேலேருந்து அடிக்கிறாங்கடா, சைட்லேருந்து அடிக்கலடா, யாரும் எந்த பக்கம் குழுவில் போட்டது, டேமிட் இங்கே இருங்க, இது உங்க இங்கே இருக்கிற பாருங்க, இப்போ வார் அடிக்கிற அடியில் பாரு, இப்போ எல்லா மண்டையும் ஒட்டிக்கிறாங்களா இல்லையான்னு பாரு, போட ஹெட்ஷாட்டு, என்னடா இவனுங்க மாட்டவே மாட்டுறானுங்க, போடுறா போகிறா பேச பேச போகிறேன் நேரம் கிட்ட வாடா 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 வந்து போகிற வந்து போகிற ஸ்கோப்பு கிட்ட அவ்வளோதான்டா, வேறு லெவல் வேறு லெவல் ஹெட்ஷாட் கைஸ், லைக் பண்ணுங்க கைஸ் மறக்காமல், இந்த ஹெட்ஷாட்டுக்காகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணும் மேனேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கோம், மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ண ஆரம்பிச்சுங்க. சரி ஓகே, இப்போ இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தனை நாக் பண்ண ஒருத்த செகண்டே நம்ம வந்து இங்கே நான் வேறினோம், ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயர் தான் டக்குன்னு நம்ம வந்து அடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நூபாக இருக்கிறதுனால நம்மளை வந்து அடிக்கலை, அதே நேரத்தில் வந்து ப்ரோ பிளேயராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை அடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க, அவங்க ஹீல் பண்ணிவிட்டு நீங்கள் டக்கு 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 டக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு ஒருத்தர் நாக் ஆட்டோன்னு நீங்கள் அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலி ஆகிடுவீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக் ஆகிட்டாட்டு நம்ம மேலே புஷ் பண்ணி போயிட்டுருக்கோம், என்ன நடக்கும்போது அப்படின்னு பார்க்கலாம், எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது தெரியல, சரி ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்றது மேலே ஏறிடலாம், ஆளை தான் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ப்ளஸ் தான், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாவடிச்சாச்சு. ஓகே 10 கிலோ அடிச்சிருக்கோம், இன்னும் பார்த்தீங்கன்னா 3 கிலோ எப்படி அடிப்பேன், லாஸ்ட் கிலோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், லாஸ்ட் கிலோ பாருங்கள் வேறு லெவல், நான் என்னாலே நம்ப முடியல, சரியான ஹெட் ஷாட் வந்தது அவனுக்கு, வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படின்றது வந்து என்னோடய கணக்கு, உங்களோட கணக்கு எப்படி இருக்குது, இந்த இது அடித்ததில் உங்களுக்கு எந்த ஹெட் ஷாட் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் எந்த வீடியோ நம்மளோட செல்லக்குட்டிஸ் பார்க்குறவங்க மட்டும் தான் தெரியும் என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் ஹெட் ஷாட் நடந்துச்சு அப்படின்றது பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளைமேக்ஸ்கிட்ட வந்துட்டோம், இன்னும் ஒருத்தர் தான் இருக்காங்க இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ரோஹித் பயபுள் பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சிடறம்போ நான் அடிச்சிடறம்போ அப்படின்ட்டு புஷ் பண்ணி போனான், போவையா போவையான்னு மண்டியில் இனி வந்து போட்டார்னு ஒன்று அடிச்சு விட்டான், டேய் எப்போ அவன் அடிச்சானே தெரில, அவனை போட்டு நாக்காய் கிடந்தான், இவங்க பார்த்தா இங்கே வந்து நின்றுட்டுருக்கான், அப்புறம் பார்த்தா செத்து போயிட்டான், அடாடாடாடா என்னடா இருக்குது ட்ரிபிள்னு ஒரு கோலமாக இருக்குது சாட், சரி ஓகே இவனை ஹீல் பண்ணி விட்டோம். அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒருத்தன் இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு தெரியுதே, நமக்கு டைம் ஆயிடுச்சு, இங்கே பக்கம் அப்போ ஓன் இப்படி சர்ச் பண்ணலாம்னு இப்படி வரேன், அப்போ இங்கேருந்து ஓடி வந்து நினைக்குது செலகுடி, இங்கே 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 பிஎஸ்சி பிஎஸ்ஐ போட்டு சரியான ஹெட் செட் அவனுக்கு அப்படி. ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட நோமர்ஸ் கில்ல சேர்றதுக்கு ரெடியாக இருங்க, அது பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுவேன், அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே வேறு எதுவுமே கிடையாது, பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கும், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ரெடியாக இருக்குது, நான் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். பை கைஸ்.